ஆசிய கடற்கரை விளையாட்டுப் போட்டிகளை சென்னையில் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தரமான அரிசியை மட்டுமே நியாய விலை கடைகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. பிளஸ் டூ மாணவி தற்கொலை வழக்கு தொடர்பாக தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையர் விசாரணை மேற்கொண்டார். சென்னையில் உலகளாவிய புலிகள் உச்சி மாநாடு நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திரௌபதி முர்மு தொடர்பான கருத்து விவகாரத்தில் சோனியாவை இழுப்பது வெட்கக்கேடானது என்று மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். தெலுங்கானா முதலமைச்சர் கே சந்திரசேகர ராவ் இன்று சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவை சந்தித்து பேசினார். புலியை பாதுகாக்க தீவிரமாக உழைக்கும் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சென்னை பயணம் மறக்க முடியாததாக அமைந்தது என்று பிரதமர் மோடி தன்னுடைய டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். உலக செய்திகள். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் லீ ஸ்ட்ரஸ் ஆகியோரிடையே நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் தொலைபேசி மூலம் கலந்துரையாடினர். கிழக்கு காங்கோவில் நடைபெற்ற ஐநா எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் ஆசிப் அலி சர்தாரிக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.